வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 6 மாநிலங்களைச் சேர்ந்த 130,000 பேருக்கு சொத்து விவர அட்டை. புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்க திமுகவில் குழு அமைப்பு. டி ஆர் பாலு, ஆ ராசா, கனிமொழி உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றனர். அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. திமுகவுடன் கூட்டணி வாய்ப்பு என கூறிய நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்க்க 10,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நாளை கையெழுத்து. திருச்சியில் 10 பைசா பிரியாணி வாங்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டம். 100 பேருக்கு மட்டுமே தந்ததால் பிரியாணி பிரியர்கள் ஏமாற்றம்.